ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, குல்மர்கில் எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், அதோடய ப்ரைஸ் என்ன, அண்டு கண்டோலா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2வோட ப்ரைஸ் என்ன, டைமிங் என்ன, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம், அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, கண்டோலா ஃபேஸ் 1க்கான என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து போயிட்டுருக்கோம். அண்டு நாங்கள் வந்து எங்களோட ஸ்லாட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. எங்கள் கேப் டிரைவர் வந்து கொஞ்சம் டைம் ஆக்கிட்டார், அதனால் லேட் ஆகிடுச்சு. என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து டிக்கெட்டை காமிச்சா இல்லை அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டானுங்க வாசல்லையே. நீங்கள் வந்து கைடு யாருன்னா ஒருத்தவங்களை கூண்டு போனால் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னானுங்க. எனக்கு என்னமோ இது ஸ்கேம் மாதிரி தான் தோணுச்சு. சரி ஓகே, ஒரு கைடு இருந்தால் நமக்கு நல்லதுதான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒருத்தரை பிக் பண்ணிட்டு போயிட்டோம். அண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தார். நாங்கள் வந்து ஆன்லைனில் ஏற்கனவே 1 மந்த் பிஃபோரே வந்து புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஆனால் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபேஸ் 1க்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸு. அண்டு டைமிங் வந்து மார்னிங் 9:00 AM 3 PM வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அண்டு ஃபேஸ் 1லேருந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 minutes வந்து ஆகும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இக்லூ வந்து வச்சுருந்தாங்க. சரி அது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு விலையை கேட்டால் 1 hour வந்து 2000 or 3000 சொன்னானுங்க. எப்பா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வியூவை வந்து பாருங்கள், வேற லெவல் ஜி. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல இந்த ஸ்னோ ஸ்கூட்டர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து 4000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஃபார் லாங் ரைடுக்கு. நீங்கள் சப்போஸ் வந்து இது சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ட் ரைடு சூஸ் பண்ணாதீங்க, லாங் ரைடு சூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸ் ஃபீல் வந்து தரும். ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து காஷ்மீர் வந்து எப்போ போயிருந்தோன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து நல்லாவே ஸ்னோ வந்து இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்னோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி டைமில் வந்து போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்.
அந்த ஸ்னோ வந்து பாருங்களேன் எவ்வளோ வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்னா இதுதாங்க ஒயிட்டு பா, செம்ம கிளியராக பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து அவங்க 1000 ரூபாய் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஒத்துக்கக்கூடாது. அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து 50% குறைச்சி வந்து கேட்கணும், ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 50% வந்து குறைச்சி வந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லெட்ஜ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் வந்து 500 ரூபாய் அண்டு லாங் டிஸ்டன்ஸ்னால் வந்து 4000 ரூபான்னு 5000 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஷார்ட் டிஸ்டன்ஸே போதும்பான்ட்டு 500 ரூபா கொடுத்து போனோம். ஒரு 10 அடி இழுத்துன்னு போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ட்டானுங்க. அட பாவீங்களான்ட்டு இருந்தது, கொஞ்சம் ஜாஸ்தி தான். அண்டு லாங் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வேணால் கண்டோலா ஃபேஸ் ஒன்று இருந்து கண்டோலா ஃபேஸ் ஒன்லேருந்து திரும்பி கீழே என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து கேபிள் கார் மூலயமா இல்லாமல் இதுலேயே வந்து ஃபுல்லாக கூப்பிட்டு போகிற மாதிரி வந்து ட்ரிப்பாமா. அண்டு அதுக்கு வந்து 4000 5000 நாங்கள் எங்களுக்கு அது ரிஸ்க்காகவும் தெரிஞ்சது, சரி அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் இதுவே வந்து எடுத்துக்கிட்டோம். ஆனால் 500 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் தோணுச்சு. கண்டோலா ஃபேஸ் ஒன் ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோதான். அண்டு ஸ்கீயிங் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணல. அங்கேருந்து ஒரு 3:00 3:30 மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கேருந்து ஃபேஸ் 2க்கு கேபிள் காரில் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபேஸ் 2வோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபீஸு. அண்டு இது வந்து வெதர் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது கிளைமேட் நல்லாவே இருந்தது, வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. ஸோ வந்து அலோவ் பண்ணாங்க. ஃபேஸ் 2 வந்து ஆனால் செம்ம ஹைட்டுங்க, நல்லா அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. செம்ம ஹைட்டில் இருந்தது. இந்த வெயிலில் எப்படி தான் இந்த ஸ்னோ வந்து அப்படியே இருக்குன்னு தெரில, பா வேற லெவலில் இருந்தது சீரியஸாக. அண்டு ஃபேஸ் 2 வந்து கேபிள் காரில் போகிறதுக்கு டைமும் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 minutes வந்திருக்கும்.
ஒரு வழியாக ஃபேஸ் டூக்கு வந்து இறங்கியாச்சு. மேகத்துக்கும் ஸ்னோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. அண்டு கைடை கூப்பிட்டு வந்ததுக்கு லாபமாக ஃபோட்டோவாச்சும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு ஃபேஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிலாம் எதுவும் கிடையாது, சும்மா நீங்கள் ரோம் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதான். அண்டு ஃபேஸ் டூ வந்து நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு ஓடாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டுன்றதுனால ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக வந்து மூச்சு வாங்கும்.
அவ்வளோதான் வந்து ஃபேஸ் டூ. ரிட்டர்ன் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் குல்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கேப் டிரைவர்கிட்டேயே ரெண்டலுக்கு வந்து நாங்கள் ஷூஸ் அண்ட் ஜர்கின் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டலுக்கு வந்து எடுத்துருந்தோம். இப்போ பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேக்கு 300 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு ஆஃப் த அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணணும். ஏன்னா வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து ஜர்கின் எடுத்துகிட்டு இந்த ரப்பர் ஷூ மாதிரி ஸ்னோக்கு போடுற மாதிரி ஷூ வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து எங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டோம். அண்டு இதோ இவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து எங்கள் கேப் டிரைவர் வந்து கைடாக வந்து கூப்பிட்டு போக சொன்னார். அந்த கண்டோலா ரைடுக்கெலாம் சப்போர்ட்டிவாக இருப்பார்ன்ட்டு. பைசா இவ்வளோன்னு கேட்டால் 1000 ரூபான்னு மனுஷன். ஸோ அதனால் வந்து வேண்டாம் கைட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் ஸ்ரீநகர்லேருந்து குல்மர்க் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு கேப் டிரைவர் வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு 4000 ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படி அடித்து பேசி ஒரு 2500 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துக்கு வந்து போகிறோம். குல்மர்க்கில் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. எல்லா பில்டிங்லையும் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ வந்து கவர் பண்ணியிருந்தது. அண்டு நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைட்லேருந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். அவ்வளோ பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அண்டு என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் இதில் நீங்கள் குல்மர்க்கில் வந்து ஸ்டே பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே வந்து மினிமம் வந்து ஒரு 8000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்தோன்னா பர் டேக்கு 10,000 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து குல்மர்க்கில் கலில் பேலஸில் வந்து தங்கியிருந்தோம். அண்ட் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க என்ன பண்ணலான்னா கண்டோலா ரைடுக்காக மட்டும் வந்துட்டு நீங்கள் திருப்பி ஸ்ரீநகர்லேயே வந்து போய் தங்கிடலாம். ஏன்னா இங்கே எடுத்தீங்கன்னா குல்மர்க்லன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரூம் வந்து வேணும் அப்படின்னா 10,000 ரூபீஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து ஹீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் பெட் இருந்தது. ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக இருந்தது. அண்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருந்தது. ரொம்பவே காம்பேக்டாக இருந்தது. 10,000 ரூபாய்க்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் குல்மர்க்கில் இருக்க எல்லா ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கம்மியாக இல்லை. அண்ட் ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து இப்படி தான் இருக்கும். வெளியே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். நாங்கள் போனது வந்து ஃபெப்ரவரி மந்த்து. அண்டு நீங்கள் வந்து குல்மர்க்கில் ஸ்டே பண்ணிங்கன்னா ரூம் உள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரம் காலையிலையும் சரி அதே மாதிரி
ஈவினிங் ஒரு 6க்கு மேலெலாம் உங்களால் வெளியெல்லாம் போய் ரோம் பண்ணிட்டோ சுற்றி பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ரூம் உள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறவங்க குல்மார்க்கில் ஸ்டே பண்ணாமல் சீக்கிரமாக வந்து கண்டோலா ரைட்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீநகருக்கு திருப்பி போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. பஃபே சிஸ்டமில் ஃபுட்டும் வந்து சூப்பராகவே இருந்தது.